தொடர்ந்து வலியுறுத்தவும் போராடவும் மத்திய அரசில் நம்ம அங்கே வைக்கும்போது எங்களுக்கு 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நாங்கள் போவேன், என் கட்சி சார்பாக நாங்கள் போவோம், தோழமை கட்சிகளும் வருவாங்க. அப்படி வரும்போது மொத்த கருத்துடைய எவரும் நாங்கள் சேர்ந்து போராடி இதில் வெற்றி கொடுப்போம். இல்லை பிரச்சனை, நீங்கள் சொல்கிற பிரச்சனை கோரிக்கைகளை நாங்க வச்சோம், அதுல அதுவும் ஒண்ணு. அதுக்கு அவங்க ஆதரவா இருக்காங்க. இந்த தேர்தல் முடிந்ததும் நிச்சயமா அவங்க செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்ற உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு கிராம சபை வரும்போது செயலுக்கு வரும். அந்த கிராம சபையில நம்ம கிராமத்தில் மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அங்கே மதுக்கடையே இருக்காது, மதுக்கடையே இருக்காது. அதில் வர வருமானத்திற்கு வேறு வழிகளை நாங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம். அதுக்காக ஒரு ஆவணமே நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம், உங்ககிட்ட தான் வெளியிட்டோம், உங்கள் மூலமாக தான் வெளியிட்டோம். தமிழ்நாடு அரசியல் தேர்தல் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன், உறுதியாக நம்புகிறேன், மட்டுமல்ல உறுதியாக சொல்லுகிறேன். அவரை போய் சந்திச்சது, அவர் உடல்நலம் விசாரிக்கிறது தான் சந்தித்தோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட வச்சு அடிக்கிறதும் சத்தியம் பண்ணி பாருங்க. பாமக தேமுதிக அப்படின்னு அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவாக இப்போ வந்து ஏதோ எங்களுக்கு நாயக்கார தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாயக்கார தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேறு, அவங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இன்னொரு பாருங்க. மெண்டிங் ஒன்றுமே இல்லை, அரசியலே பேசப்படுது. அமைச்சர்கள் சொன்னாங்க அவ்வளவுதான். அங்க வந்து தொகுதியோ அது பங்குட்டுறதோ எப்படி பங்குட்டுறதோ பிரச்சனையோ ஏது இல்லை. நிறைய தொகுதிகளை பாமக திமுக தேமுதிக கேட்டதால் விஜயகாந்தோட நாம சாப்பிட்டோம், நாம தான் சந்திக்கணும். ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு முடிஞ்சது அவங்களுக்கு முடிஞ்சது பாமக தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர்களுக்கு ஊடகத்துறைக்கும் எந்த விதமான அறிவிப்பு இல்லையே. தமிழ்நாடு நாங்கள் வந்து